சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தர்பார் அண்ணாத்து போன்ற படங்கள் வந்து மோசமான விமர்சனத்தை பெற்றதுனால அடுத்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ரஜினி வந்து தள்ளப்பட்டிருந்தார் இதற்காக பல இய இளம் இயக்குநருடன் கதையை கேட்டு வந்த அவருக்கு நெல்சன் சொன்ன கதை ரொம்ப பிடிச்சி போகுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படமும் திரைப்படம் உருவாச்சு படத்தில் ரஜினியுடன் கைகோர்த்து சிவராஜ்குமார் மோகன்லால் தமன்னா ரம்யா கிருஷ்ணன் விநாயகன் வசந்த் ரவி யோகி பாபு வி டி கணேஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு அனைத்துமே வெற்றிகரமாக முடிஞ்சு அடுத்த அப்டேட்டுகள் வெளிவந்த நிலையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் கோலாகாலமாக தெரியறங்கிற வெளியாகி வெற்றி நடப்பு போட்டுட்ருக்கு படத்தை பார்த்த மக்கள் மற்றும் ச ரசிகர்கள் நல்ல விமர்சனம் கொடுத்து வருவதனால சினிமா பிரபலங்களும் தற்போது பார்க்க ஆர்வம் காட்டி வந்துட்ருக்காங்க அதன்படி ரஜினியோட மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினி தனுஷ் அனிருத் போன்ற பிரபலங்கள் காலையிலே வந்து ஜெயிலர் படத்தை வந்து பார்க்க வந்தாங்கன்னு சொல்லின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகர் தனுஷ் த்ரிஷாவுடன் தேட்டரில் படம் பார்த்த புகைப்படம் ஒன்று இணையதள பக்கத்தில் வந்து வைரல் ஆயிட்ருக்கு ஆனால் இது ஜெயிலர் படம் பார்த்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது ரஜினியோட பேட்ட படத்தோட பார்க்கும்போது த்ரிஷாவும் தனுஷும் சேர்ந்து பார்த்துருக்காங்க இவர்களுக்கு முன் சீட்டில் தனுஷனு மாமியார் இருந்தது குறிப்பிடத்தக்கது புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் மாமியார் இருக்கும்போது நடிகரை நடிகையுடன் தனுஷ் உட்கார்ந்துருக்கிறீங்க செம்ம தில்லு பாஸ் உங்களுக்குன்னு சொல்லி கலாச்சை தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா பல நடிகைகள் கூட வந்து தொடர்புல இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் மிக முக்கியமாக சொல்லப்படணும்னு பார்த்தீங்கன்னா அது த்ரிஷா தான் த்ரிஷாவோட சேர்ந்து கொடி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து ர தனுஷ் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆனார் முன்ன பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கும் திரிஷாவுக்கும் இது தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பத்திரிகையாளர் சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நிறைய பெண்கள் கூட தொடர்பில் இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வரலாகிட்டு இருந்தது அந்த விதத்தில் திரிஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை மீறி போனதாகவும் சில ஃபோட்டோஸ்லாம் வெளியாச்சு இப்போ இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்போ போய் அந்த ஃபோட்டோவை போடுறீங்க அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியான ஜெயிலர் படம் அதாவது நேற்று வெளியான ஜெயிலர் படத்துக்கு வந்து தனுஷ் வந்து தனியாக தான் அவங்களோட பசங்களோட மட்டும் போயிட்டு இருந்தார் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த வாட்டி திரிஷா வரலையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட கரியரில் ரொம்ப பெரிய பிளாக் மார்க் ஏற்படுத்தியிருந்தாலுமே தனுஷ் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு கரியில் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் போய் உங்கள் கமெண்ட்ஸை பற்றி பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மர கமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே